நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 9. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஆயர்களான புனிதர்கள் திமோத்தேயு, தீத்து ஆகியோரின் நினைவு நாளாக இன்றைய நாள் எமக்கு தரப்படுகின்றது. புனித திமோத்தேயுவை பற்றி பவுலின் சாட்சியம் அல்லது அறிவுறுத்தலை இன்றைய முதலாம் வாசகம் எமக்கு தருகின்றது. அதிலே இரண்டு விடயங்கள் நம் சிந்தனையை தூண்டி எழுப்பிவிடுகின்றன. ஒன்று, திமோத்தேயு கொண்டிருந்த நம்பிக்கை பற்றியது. அதாவது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை என்பது தனியே அவருடைய நம்பிக்கை அல்ல, மாறாக தன் தாயிடம் இருந்தும் தன் பாட்டியிடம் இருந்தும் பெற்றுக்கொண்ட வெளிவிடமற்ற நம்பிக்கை என்று பவுல் பாராட்டுகின்றார். ஒரு பொதுநிலை பணியாளரின் அல்லது திருநிலை பணியாளரின் வாழ்வில் அவரது குடும்பத்தின் பரம்பரையின் நம்பிக்கை செல்வாக்கு செலுத்த வேண்டும். பொதுவாக பணியாளர் ஒருவரின் நம்பிக்கை அவரது பணிக்கு போதுமானதாக இருக்காது. அவரது வளர்ப்பில், வளர்ச்சியில் குடும்பத்தின் செல்வாக்கு அல்லது தாக்கம் இன்றியமையாததாக இருப்பது போல குடும்பத்தின் நம்பிக்கையும் அவரது பணி வாழ்வில் செல்வாக்கு செலுத்த வேண்டும். அப்போது அவரது நம்பிக்கை ஆழமானதாக இருக்க முடியும், அசைகுறாது அவரால் இருக்க முடியும். எனவே ஒரு பணியாளரை பணிக்கு அமர்த்தும் போது அவருடைய குடும்பத்தின் நம்பிக்கை வாழ்வையும் கருத்தில் கொள்வதோடு பெற்றோரும் பெரியோரும் தாம் தம் முன்னோரிடம் இருந்து பெற்ற எளிய உண்மையான வெளிவிடமற்ற நம்பிக்கையை தம் பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஊட்டி வளர்க்கவும் கடமை உள்ளவர்களாக உள்ளனர். இரண்டு, நாம் இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட உள்ளம் கோழை உள்ளம் அல்ல, அது வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளமாகும். எனவே இத்தகைய வல்லமையை கொண்டுள்ள நாம் வெட்கப்படாது பணி செய்ய முன்வர வேண்டும். ஆண்டவரை பற்றி பேச, கற்பிக்க எப்போதும் துணிந்து நிற்க வேண்டும். ஆலயத்துக்குள் மட்டுமல்ல, சேர்ந்து வழிபாடுகள் செய்யும் போது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு வெளியிலேயும் வழிபாட்டு நேரங்கள் தவிர்ந்த ஏனைய நேரங்களிலும் ஆண்டவரை, இறைவார்த்தையை பற்றி எடுத்துரைக்க தயாராக இருக்க வேண்டும். உலகத்தோடு நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது, ஏனெனில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உண்மையானது. இயேசுவே உண்மை, அவரது வார்த்தைகளே உண்மை. உண்மையை கொண்டுள்ள நாம் எப்போதும் துணிந்து நிற்க வேண்டும். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை
விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். மத்தேயு 10:32-33. செபம். ஆண்டவரே, உமது மாட்சியை எங்கும் எடுத்துரைக்க எனக்கு உறுதியை தாரும். ஆமென்.